வணக்கம் நேயர்களே, உங்களது வளமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தெரிந்த இனத்தொடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும் பொருள் யாதொன்றும் இல் என்கிறது திருக்குறள். விஷயங்களை நன்கு தெரிந்த கூட்டத்தார் குழுவினர் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர் சொல்லுகின்ற விஷயங்களை கூட நன்கு ஆராய்ந்து பார்த்து அதிலே தேர்ந்தெடுத்து அந்த விஷயத்தை செய்பவருக்கு செய்ய இயலாத செயல் என்று எதுவுமே இருக்க முடியாது என்று அடித்து கூறுகிறது திருக்குறள். இந்த திருக்குறளை அப்படியே நமது மியூச்சுவல் ஃபண்டு என்ற வகை முதலீடுகளுக்கு நாம் அப்படியே பொருத்தி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டு என்ற அந்த திட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்கள் பல்வேறு திட்டங்களை அலசி ஆராய்ந்து நமக்காக தேர்ந்தெடுத்து வைக்கிறார்கள். அவற்றிலும் கூட பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன, பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. அவற்றிலே நமக்கு எது பொருந்தக்கூடியது என்று பார்த்து அவற்றை நாம் தேர்ந்தெடுத்து நாம் முதலீடு செய்தோம் என்றால் நாம் பிறகு அலட்டிக்கொள்ள வேண்டாம், நமது வருமானம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்லும் என்று நாம் தைரியமாக இருக்கலாம். அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களது மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்பம்சங்கள் என்ன, வெவ்வேறு வகை திட்டங்கள் என்ன, அவற்றை நீங்கள் எந்த வகையிலே முதலீடு செய்யலாம் என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விடையளிப்பதற்காக விளக்கம் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான நிதி ஆலோசகர் திரு தில்லை மகேந்திரன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு சேஃபஸ்ட்டு முதலீடு, அதில் இடர்கள் இருக்குது. ஆனால் பங்குச்சந்தை சார்ந்து இயங்கினாலும் கூட பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய அளவுக்கு அது இடர்கள் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட் அதோடு சேஃபானது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பாமரர்களுக்கு விஷயம் அதிகமாக தெரியாதவர்களுக்கு ரொம்ப ஏற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அதையும் ஒரு விஷயம் தெரிந்து கொண்டு தான் இறங்க வேண்டும் இல்லையா? அப்போ மியூச்சுவல் ஃபண்டோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத ஆரம்பிங்களா? அதாவது நீங்கள் அருமையாக சொன்னீங்க, குரலில் சொல்லும்போது அதாவது எப்போவுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுற கூட்டத்தோடு இருந்தேன்னா நம்மளுடைய மைண்டு எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதுபோல் நீங்கள் வந்து நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதுபோல் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஏற்கனவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் பட்டியலிட்டு இருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட கம்பெனிகள் பிஎஸ்சி என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அந்த லிஸ்டான கம்பெனியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1300-1500 கம்பெனி தான் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ அந்த ஆக்டிவாக இருக்கிற கம்பெனியில் வந்து எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒரு சிரமமான காரியம். ஸோ அதில் தான் மியூச்சுவல் ஃபண்டருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த 1300-1400 கம்பெனியில் ஃபில்டர் பண்ணி எது நல்ல சிறந்தது அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை அவங்க வகுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது, நம்ம நேரடியாக முதலீடு பண்ணப்படலாம், த்ரூ இன்டெரக்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக முதலீடு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து இதில் இருக்காது, கொஞ்சம் குறைவாக இருக்கும். சிறு பொதுவாக வந்து சிறு முதலீட்டாளர்களுக்கு ஒரு யாருக்கெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஏற்றது, சிறு முதலீட்டாளர்களுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்கிறீங்க, வேறு எந்தெந்த வகையினருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஏற்றதுன்னு சொல்ல முடியுமா? அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஏற்றது தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சிறு முதலீட்டாளர்களுக்கு ஏற்றது பெரும்பாலும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, சிறு முதலீட்டாளர் பொறுத்தவரையிலும் இப்போ 100 இருக்க முதலீடு கூட வந்து முதலீடு பண்ண முடியும். பங்குச்சந்தையிலையும் வந்து இன்றைக்கி வந்து டிமேட் அக்கௌண்ட்டு ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம், பணமே இல்லாமல் கூட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஆனால் அதில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இப்போ 100 வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டேட் பேங்கோட ஸ்டாக்கு வந்து ஒரு ஸ்டாக்கு வாங்க முடியாது. ஸோ அதே இது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் ஒரு 100 பண்ணும்போது கிட்டத்தட்ட 30 கம்பெனிகளில் அதை வந்து நம்ம பிரித்து முதலீடு பண்ணுறாங்க. அந்த ஒரு பயன்பாடு மியூச்சுவல் ஃபண்டில் நமக்கு இருக்குது. ஓகே. அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து சிறு முதலீட்டாளர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக இல்லத்தரசிகள்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்கெல்லாம், ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சிறுக தான் பணம் சேர்த்து வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மாற்று வழியாக அது பயன்படுது இல்லையா? ஏன்னா அவங்க சாதாரணமாக சேர்த்து வைக்கக்கூடிய பணத்துக்கு பதிலாக ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இல்லை அதோட சேர்த்து மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இறங்கலாமா? எப்படி உங்களுடைய வழிகாட்டுது? அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எப்படி இது சம்மந்தமாக நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் டைரி சார். வணக்கம், நான் ஈரோட்டிலிருந்து பேசுறீங்க. வணக்கம் சார். மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு இஎல்எஸ்எஸ் எவ்வளவு இதா இருக்கும், அதுல இன்வெஸ்ட் பண்றது எப்படி, அதுல பர்டிகுலரா ஏதாவது இல்ல ஸ்கீம்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்? இஎல்எஸ்எஸ் இல்ல இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ரைட், ஓகே. ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அதாவது நீங்க கேக்குறீங்க, அதுல என்ன என்னென்ன எது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. நல்ல டாக்ஸ் ஃப்ரீ பத்தியும் என்னென்ன ஸ்கீம்ஸ் பர்டிகுலரா ஏதாவது பர்டிகுலர்
என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு கேக்குறீங்க. நல்லதுங்க, உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் நிபுணர் தருவாரு. நல்ல கேள்வி. அதாவது இப்ப அவங்க நேர் கேட்ட மாதிரி முதலீட்டாளர்கள் கேட்ட மாதிரி என்ன அப்படின்னா, இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, டாக்ஸ் சேவிங். இப்ப வந்து இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் பாத்தீங்கன்னா, ஏடிசி ல வந்து பாத்தீங்கன்னா, எல்ஐசி, பிபிஎஃப், என்எஸ்சி, என்பிஎஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போக
வந்து மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு பண்ணும்போது நமக்கு 1,50,000 வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்குது. ஸோ அதில் வந்து இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் அப்படின்னு அதை வகைப்படுத்தியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு ஸ்கீம் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் வச்சுருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 44 நிறுவனங்களுக்கு மேலே இருக்குது. ஸோ இதில் வந்து குறைஞ்சபட்ச முதலீடு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து பிபிஎஃப், எல்ஐசி அந்த மாதிரி இதில் முதலீடு பண்ணிட்டு ஒரு பகுதியாக கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை முழுவதுமாக 1,50,000 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து இஎல்எஸ்எஸ் ஸ்கீமை தொடங்குறதுக்கு ரொம்ப சரியான நேரம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஏப்ரலில் இருக்கிறீங்க, அடுத்த மார்ச் வரைக்கும் நம்ம வந்து முதலீடு பண்ணலாம். இப்போ வந்து 1,50,000 ஒரே தடவையில் இன்வெஸ்ட் பண்ணாமல் 10,000 கூட நீங்கள் வந்து முதலீடு பண்ணி இந்த ஒரு ஆண்டுக்கு உண்டான தொகையை வந்து சிறுக சிறுக சேர்த்து முதலீடு பண்ண முடியும். ஸோ இது வந்து கூடுதல். இது மற்ற முதலீட்டு திட்டங்களில் ஏடிசி உள்ள இதில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வந்து லாக்இன் பீரியட் இருக்கும். இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் 3 ஆண்டுகள், அதாவது இந்த ஏப்ரலில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் தான் வந்து லாக்இன் பீரியடு. இது ஒரு கூடுதல் சிறப்பம்சம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது டிவிடெண்ட் ஆப்ஷனு, க்ரோத் ஆப்ஷன், 2 ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். டிவிடெண்ட் ஆப்ஷனில் வந்து ஏதாவது டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து டிவிடெண்டும் கிடைக்கும். இதனால் நமக்கு வந்து மணி வந்து லாக் ஆகாது. இதெல்லாம் வந்து இஎல்எஸ்எஸ் உடைய சிறப்பம்சங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் இருக்குது. நான் வந்து சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிரை டாக்ஸ் சேவர் இருக்குது, ஆக்சிஸ் லாங் டேர்ம் ஈக்குவிட்டி ஃபண்ட் இருக்குது, சுந்தரம் டைவர்ஸ்ஃபைட் ஈக்குவிட்டி ஃபண்டு, எல்லாத்துலேயுமே நீங்கள் இஎல்எஸ்எஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஹெச்டிஎஃப்சி டாக்ஸ் சேவர் அந்த மாதிரி நிறையா ஃபண்டு இருக்குது. நீங்க அதுல பார்த்து முதலீடு பண்ணலாம். இந்த இஎல்எஸ்எஸ் வந்து நம்ம எஸ்ஐபிங்கிற அந்த முறையிலையும் நம்ம சம்மந்தமாக மேற்கொண்டு விவாதிப்போம். அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்போம், இல்லத்தரசிகளுக்கும் இது எவ்வாறு ஏற்றதாக இருக்கு, மற்ற என்னென்ன பிரிவினருக்கு எப்படி அதை சுலபமாக இயக்க முடியும்னு சொல்லுங்களேன். அதாவது இல்லத்தரசிகளுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஸ்கீம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஒரே ஸ்கீம் தான். பட் என்னென்னா குறிப்பிட்ட செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது அப்படின்னா இப்போ நீண்ட கால அடிப்படையில் இப்போ வந்து இல்லத்தரசிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 500 ரூபாய் 1,000 ரூபாய் மாதம் செலவுகள் போக சேமிக்க முடியும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல எஸ்ஐபியில் பண்ணலாம். அதாவது ரெகுலராக அவங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னா எஸ்ஐபியில் பண்ணலாம். இல்லை இந்த மாதம் மட்டும் ஒரு 2,000 ரூபாய் கிடைக்கும், 2-3 மாதங்களுக்கு அப்புறம் தான் பணம் சேரும் அப்படிங்கும்போது டாப் அப் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5,000 கொடுத்து ஒரு எஸ்ஐபி அக்கௌண்ட்டை தொடங்கிட்டு அதிலே வந்து நம்ம வந்து டாப் அப் பண்ணிக்கலாம் எப்பெல்லாம் பணம் சேருதோ அதே மாதிரி. அதே மாதிரி விட்ராலும் இப்போ வந்து நமக்கு வந்து பணம் தேவை அப்படின்னா எப்படி சேவிங் பேங்க்லேருந்து நம்ம பணத்தை திருப்பி எடுப்போமோ அதே மாதிரி நம்ம வந்து விட்ராலும் பண்ணிக்கலாம், பார்ஷியல் விட்ராலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நமக்கு அவசரத்துக்கு 5,000 ரூபாய் தேவை அப்படின்னா கூட 5,000 ரூபாய் மட்டும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே அந்தந்த கால சூழ்நிலையில் பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கத்தை பற்றி இருக்கும். இதில் என்ன ஒன்று அப்படின்னா லிக்விட் ஃபண்டு, ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுவாங்க. இல்லை இது சம்மந்தமாக தான் பல்வேறு வகையான திட்டங்கள் இருக்குது. இப்போ என்னென்ன வகையான திட்டங்கள் இருக்குது? உதாரணத்துக்கு வந்து க்ரோத் ஃபண்டு அப்படிங்கிறாங்க, இன்கம் ஃபண்டு அப்படிங்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி லிக்விட் ஃபண்டு அப்படிங்கிறாங்க. எப்படி எல்லாம் வகைப்படுத்தலாம், என்னென்ன வகையில் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பிரித்து பார்க்கலாம்னு சொல்லுங்கள். கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க இல்லையா, நமக்கு முதலீடு எதிர்காலத்துக்கு எந்த தேவை அப்படிங்கிறது நம்மளுடைய கோல்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நிதி திட்டமிடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழந்தைகளுடைய படிப்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் டேர்மாக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்சஸ் வேணால் 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ள அப்படிங்கு வரும்போது கடன் பத்திரங்கள் சார்ந்த முதியல் திட்டங்களில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் காத்திருக்க முடியும் அப்படின்னா பேலன்ஸ் ஃபண்டு அப்படின்னு இருக்குது, அந்த கேட்டகரியில் நம்ம பண்ண முடியும். அதற்கு மேலே வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இப்போ ஓய்வு காலத்துக்காக சேர்க்கணும் அப்படின்னா ஈக்குட்டி ஃபண்ட்ஸ்லேயே லார்ஜ் கேப், மிட் கேப் அந்த மாதிரி இருக்குது, ஸ்மால் கேப் அந்த மாதிரி கேட்டகரி ஃபண்ட்ஸில் வந்து நம்ம முதலீடு பண்ண முடியும். சரி, இப்போ வந்து அந்த க்ரோத் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது அல்லது க்ரோத் ஃபண்ட் அல்லது ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் அப்படிங்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய மல்டி கேப் அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். சரி, இதில் வந்து பெருசாக ஒன்றும் வேரியேஷன் கிடையாது. அதாவது இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி
பங்கு சந்தையில் இருக்கிற பங்குகளை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே டைவர்ஸ்ஃபை ஃபண்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் என்ன அப்படின்னா செபி வந்து இன்னும் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா எப்படி வந்து டாப் 100 கம்பெனிஸ், அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, HDFC பேங்க், இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் 100 கம்பெனிஸில் வந்து முதலீடு பண்ணக்கூடிய திட்டங்களுக்கு பேர் லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிட் கேப், 100லேருந்து அடுத்த 250 கம்பெனிஸ் வரைக்கும் உள்ளது மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து 250க்கு மேலே 500 அதுக்கு மேலே உள்ள சின்ன சின்ன ஸ்மால் கம்பெனி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கம்பெனி. அதாவது ஸ்மால் கம்பெனி அப்படிங்கிறபோது என்ன அப்படின்னா இன்றைக்கு வந்து ஸ்மால் கம்பெனியாக இருக்கலாம், என்ன ஆண்டுகள் கடற கடற வந்து அது வந்து மிகப்பெரிய நிறுவனமாக வரக்கூடிய நாளைக்கு வியாபாரம் நடக்க பெரிய நிறுவனமாக, அதனால நம்மளுடைய லாபமும் வந்து அதிகமாக இருக்கும். யாருடைய பங்குகள் அதிகமாக விற்பனையாகிறது அவங்க லார்ஜ் கேப் மிக அதிகமாக மிகப்பெரிய அவங்களுடைய வேல்யூ சொத்து மதிப்பு வந்து அவங்களுடைய விற்பனையாகக்கூடிய சந்தையில் விற்பனையாகக்கூடிய அந்த பங்குகளுடைய மொத்த மதிப்பு இல்லையா, அதன் அடிப்படையில் லார்ஜ் கேப் மிட் கேப் அப்படின்னு அப்படி புரிஞ்சு வச்சிருக்க. காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம். ஹலோ, உங்க அறிமுகப்படுத்த கேள்வி கேளுங்க சார். சார், என் பேர் ஸ்ரீகாந்தன், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு ரெண்டு சந்தேகம் இருக்குது. கேளுங்க சார். கேளுங்க சார். சில இதுல எல்லாம் பாக்குறேன், டாடா ஏஏ இந்த மாதிரி சில இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் கூட சில ஸ்கீம்ஸ் போடுறாங்க, அஷூர்ட் இன்கம் ஸ்கீம் அந்த மாதிரி. 10 வருஷம் பணம் கட்டுங்க, அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வெதர் வி கேன் இன்வெஸ்ட் பாரு, என் பையனுக்கு 18 வயசு ஆகுது, அவனுக்கு இப்ப இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு 10 வருஷம் அவனுக்காக நான் கட்ட போறேன், இன்னும் சர்வீஸ் இருக்குது 10 வருஷம். சரி, அவனுக்கு வந்து அவன் லைஃப் ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஒரு இன்கம் ஸ்டெடியா வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போடலாமா? அது ஒண்ணு. இன்னொன்னு இது SWP ஏதோ சொல்றாங்க, அது என்னன்னு புரியல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா எப்படி போடுறது, அப்புறம் எப்படி வித்ட்ரா பண்றது? அது ரைட் சார், ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா தானே? ஆமா, ரெண்டுமே அருமையான கேள்வி. SIP மாதிரி SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் இருக்கு. அதுக்கு முன்னாடி டாடா AIG பத்தி கேட்டிருந்தீங்க, அது வந்து இன்சூரன்ஸ் பிளான், யூலிப் சம்பந்தப்பட்டது. இரண்டுக்கும் உரிய பதில்களை வந்து நிபுணர் சொல்லுவாரு, கவனமா கேளுங்க. நன்றி சார். சார், இப்போ அவங்க முதலீட்டாளர்கள் கேட்ட மாதிரி இதுதான் திட்டமிட்ட முதலீட்டாளர், எப்படி நம்ம நிதி தேவைகளை எப்படி திட்டமிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க என்னென்ன ஸ்கீமில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எதிர்காலத்தினுடைய கோல் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. குழந்தைகளுடைய படிப்பு இல்லை அந்த மாதிரி செலவுகளுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு. இப்போ முதல் கேள்வியில் பார்த்தீங்கன்னா டாடா ஏஜி வந்து டாடா மியூச்சுவல் ஃபண்ட், டாடா ஏஜி ரெண்டு இருக்குது. எல்லா கம்பெனிலுமே வந்து மியூச்சுவல் ஃபண்டும் இருக்குது, காப்பீடு இதுவும் இருக்குது. யூலிப் திட்டங்களுக்கும் நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டக்கும் என்ன அடிப்படையில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து காப்பீடும் வந்து சேர்ந்து கிடைக்கும். இப்போ வந்து 1 லட்ச ரூபா நம்ம வந்து ப்ரீமியம் செலுத்தணும் அப்படின்னா அதில் 10 டைம்ஸ் காப்பீடு கொடுக்கக்கூடிய யூலிப் திட்டங்கள் இருக்குது. அதனால் அதில் காப்பீடுக்கு உண்டான கட்டணங்களும் அதில் வந்து எடுப்பாங்க. ஸோ மற்றபடி வேறு பெரிய ஒன்றும் வித்தியாசம் அதில் கிடையாது. யூலிப் திட்டங்களை பொறுத்தவரையிலும் 5 ஆண்டுகள் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ப்ரீமியம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நீங்கள் வேணும்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லை வேண்டான்னா நிறுத்திக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான், சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இதிலெல்லாம் வந்து நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டிவிடெண்டு இல்லை இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்ட்டர்லி ஆஃபர்லி அந்த மாதிரி வாங்குவோம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பேலன்ஸ்டு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டெல்லாம் வந்து நம்ம வந்து லம்சமாக ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, உதாரணத்துக்கு இப்போ வந்து 10 லட்ச ரூபா நம்ம முதலீடு பண்ணிவிட்டு அதிலிருந்து மாதம் மாதம் ஒரு 5000 ரூபா இல்லை 6000 ரூபா வந்து நம்மளே வந்து ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 6% பேங்க்கில் இருக்குது அப்படின்னா ஒரு 5000 ரூபா பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணால் 6000 ரூபா வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை 5000 ரூபா வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து 5000 ரூபீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து கேரண்டீட் கிடையாது. சில டைமில் வந்து நம்மளுடைய கேபிட்டல்லேருந்தே எடுத்து கொடுப்பாங்க, சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லேருந்து வரும். ஆனால் நமக்கு வந்து 5000 ரூபீஸ் ஃபிக்ஸ்டாக வந்துகிட்டே இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ந்து அதே திட்டத்தில் இருக்கும்போது எஃப்டியை விட ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் இந்த திட்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி விகிதங்களை விட நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அதே சமயத்தில் அவசரத்துக்கு பணம் வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து விட்ராலில்
அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டா இருக்கிறதுனால இது வந்து ஒரு நல்ல சிறந்தது. சரி, அதாவது இந்த SWP-ல இப்போ 100,000 ரூபா நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு அந்த 100,000 ரூபா முதலீட்டை மொத்தமாக வந்து யூனிட்டாக வாங்கி வைப்பாங்களா, வெவ்வேறு வகை யூனிட்டாக வாங்குவாங்களா, எப்படி வாங்குவாங்க, அதை முதலீடு செய்வாங்க? இல்லை, ஒரே தடவையில் முதலீடு பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 ரூபா ஒரு யூனிட் அப்படின்னா அதுக்கு உண்டான யூனிட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து 5,000 ரூபா வேணும் மாதம் அப்படின்னு ஸ்டாண்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது அந்த அதுக்கு உண்டான யூனிட்ஸ் வந்து விட்ரா பண்ணி கொடுப்பாங்க. அதுலயே லாபம் கிடைச்சதுன்னா வந்து, ஆமா, அதாவது இப்ப முதல் மாதத்துல வந்து 10,05,000 ரூபா நம்மளுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 5,000 ரூபா நமக்கு வந்துடும், அப்போ நம்ம லாபத்துல இருந்து நமக்கு வந்து கிடைக்குது. சில டைம்ல இப்ப மார்க்கெட் வந்து டவுனா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 9,00,000 அந்த மாதிரி வரும், 5,000 ரூபா கம்மியா இருக்கும், 95,000 ரூபா இருக்கும். இல்லை, ஏன் கேட்குறேன்னா எஸ்ஐபி முறையில் வந்து நம்ம வந்து புதிது புதிதாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு 2,000 ரூபா பண்ணுறோம், அடுத்து 2,000 ரூபா பண்ணுறோம். முதல் 2,000 ரூபாய்க்கு வந்து ஒரு விலை கம்மியாக இருந்தால் கூடுதல் யூனிட்ஸ் கிடைக்குது, கூடுதல் யூனிட் கிடைக்கும். விலை அதிகமாக இருந்தால் ஏற்கனவே முதலீடு செய்ததுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரைஸ் ஆவரேஜ் அந்த மாதிரிலாம் சொல்லு. கண்டிப்பாக. ஆனால் எஸ்டபிள்யூபியில் மொத்தமாக முதலீடு செய்யும் பொழுது அது ஒன் டைமாக முதலீடாக இருந்ததுன்னா அது குறையும் பொழுது குறைந்து கொண்டே வரும் இல்லையா? அப்போ ஏறினார் தான் ஒரு தடவை முதலீடு பண்ணிட்டோம்னா அப்போலேருந்து அந்த ரூபாயிலிருந்து அடுத்தடுத்து வந்து உயர்ந்து கொண்டே சென்றால்தான் அந்த யூனிட்டுகள் நமக்கு வந்து லாபம், இல்லைன்னா நமக்கு நட்டம் தான். கண்டிப்பாக அது மாதிரியாக இருக்குது. அதனால தான் கேட்குறேன், அந்த 10,00,000 ஒரே மாதிரியான யூனிட்டுகளை முதலீடு செய்வாங்களா, இல்லை வெவ்வேறு வகையாக அந்த 10,00,000 அப்படிங்கிற முதலீடு பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஒரே டைமில் வந்து அவங்க முதலீடு பண்ணிடுவாங்க. இப்போ 10,00,000 முதலீடு ஒரே டைமில் முதலீடு பண்ணிடுவாங்க. நம்ம விட்ரால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ தொடர்ந்து 6 மாதங்களுக்கு வந்து பங்கு சந்தை டவுன் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10,00,000 நம்மளுடைய கேபிட்டல் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 5,000 அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் பங்கு சந்தை ஒரே அப்படி இறக்கத்தில் இருக்காது, திருப்பியும் மேலே போகும். அந்த மாதிரி டைம் இல்லை, இந்த 10,00,000 வந்து உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேக் டெக்ஸ்டிங் பண்ணி பார்த்ததில்ல, நிறைய பேலன்ஸ் ஃபண்ட் கேட்டகரியெல்லாம் இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் நம்ம எப்படி பேங்க் டெபாசிட்ல போஸ்ட் ஆஃபீஸில் 6 ஆண்டுகள் காத்திருக்கிறோமோ அதே மாதிரி இதில் வந்து நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா அதிக லாபத்தை வந்து நீங்க பேலன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து செக்யூரிட்டிலையும் பண்ணுவாங்க, பாண்ட்ஸ்லையும் பண்ணுவாங்க, 60% மேலே வந்து என்னென்ன இருக்கு என்ன பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள்ல முதலீடு பண்ணுவாங்க, 40% கடன் பத்திரங்கள் சார்ந்த திட்டங்கள்ல முதலீடு பண்ணுவாங்க. இந்த 40% வந்து கேரண்டீடா இருக்கும், அதாவது பிரின்சிபல் வந்து சேஃபா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால 40% பணம் வந்து பாதுகாப்பானது இருக்கும். இந்த 60% வந்து லார்ஜ் கேப் அந்த மாதிரி மிட் கேப் இதில் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தா கூட கேபிட்டல் ஓரளவு சேஃபாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பேலன்ஸ் ஃபண்டு வந்து ஒரு மாடரேட், ஒரு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்குள்ள முதலீடு பண்ணுறவங்களுக்கு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து சிறந்ததாக இருக்குது அந்த மாதிரி திட்டங்களில் முதலீடு பண்ணுறது. ஓகே, ரைட். இப்போ இது போக செக்டார் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே செக்டார் ஃபண்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, தீமெட்டிக் ஃபண்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த செக்டார் ஃபண்டு என்ன, தீமெட்டிக் ஃபண்டுனா என்ன, ரெண்டுக்குமே வந்து என்ன அப்படின்னா, இப்போ லார்ஜ் கேப் மிட் கேப் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்னென்னா டைவர்சிஃபைடாக இருக்கும், எல்லா செக்டர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆட்டோமொபைல், பேங்கிங், ஃபார்மா, எந்த செக்மெண்ட் வந்து நல்லா இருக்குதோ அதுக்கு தகுந்தாலும் அவங்க வந்து போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செக்டார் ஃபண்டு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஐடி செக்டர்ஸ் 100% அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஐடி துறை சார்ந்த பங்குகள் தான் அவங்க வந்து முதலீடு பண்ணுவாங்க, அதுக்கு வெளியில் அவங்க வந்து போக மாட்டாங்க. அதே மாதிரி ஃபார்மா செக்டர்ஸ் இருக்குது, எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து செக்டர்ஸ். இது இப்போ தீமெட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஏதாவது ஒரு தீமை எடுத்துருவாங்க. இப்போ அந்த சுற்றுச்சூழலை பாதிக்காத கம்பெனிகள் என்ன இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் பார்த்து, இப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட் அது பல்வேறு செக்டார்ல இருக்கும், பட் கான்செப்ட்டுக்குள்ள இருக்கும், கான்செப்ட் இருக்கும் அந்த ஸ்கீம். அதே மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இதெல்லாம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸை விட சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லா லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அப்படின்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக பண்ணுவாங்க. ஆமாம், அதே மாதிரி செக்டாரில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் இருக்குது, அந்த கோல்டு ஃபண்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் வச்சா இருக்கு. ஆனா இப்போ இந்த டைவர்சிஃபை ஃபண்டுக்கும் செக்டார் ஃபண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நம்ம ரிஸ்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா பணம் வந்து மொத்தமா போயிடாது, அந்த ரிஸ்க்குங்கிற
இது பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து 20% ஃபால் ஆகுது. இப்போ ஃபார்மா செக்டர்ஸ் வந்து அதே மாதிரி ஏற்றமும் வந்து செக்டார் ஃபண்ட் அப்படின்னா குறிப்பிட்ட செக்டார் மட்டும் தான். இப்போ ஃபார்மானு சூஸ் பண்ணிட்டா ஃபார்மா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார்மாவில் மட்டும் ரொம்ப அதிகமான ஏற்றம் இருக்கும்பொழுது நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக. அதே போல் உங்களுக்கு ஐடி துறை அப்படின்னா ஐடியில் ஏற்றமாக இருக்கும்பொழுது நமக்கு கிடைக்கும். அதில் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் அதெல்லாம் வாங்கி பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் ஒரு இதில் அந்த துறையை அடி வாங்கிச்சு அப்படின்னா நம்ம அந்த செக்டார் ஃபண்டு நமக்கு அடி கொடுக்கும். அப்போ அதில் அந்த நட்டத்தை நம்ம தவிர்க்கணும்னா டைவர்சிஃபைடு ஃபண்டு அப்படிங்கும்போது பல்வேறு செக்டார்கள் இருக்கும். கண்டிப்பாக. அப்போ டைவர்சிஃபைடோட ஃபண்டோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்கள். அதாவது டைவர்சிஃபை ஃபண்டை பொறுத்தளவுலாம் ஆல் சீசன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா காலத்துக்கும் ஏற்றதாக இருக்கும். இப்போ ஃபார்மா செக்டர்ஸை பொறுத்தளவு இப்போ கடந்த இந்த 3 ஆண்டுகளாக தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருந்தது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாகவே வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. அதே மாதிரி 2000ல் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பூமில் இருந்தது. அதே மாதிரி அந்த செக்டரை பொறுத்தவரையிலும் டைவர்ஸிஃபை ஃபண்டை விட கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். எஸ்ஐபி முறையில் செக்டர்ஸ் ஃபண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் டைவர்ஸிஃபை ஃபண்டு ஒரு மாடரேட் ரிட்டர்ன் போதும் அப்படின்னு நினைக்கிற முதலீட்டாளருக்கு டைவர்ஸிஃபை ஃபண்டில் பண்ணலாம். கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ வந்து அடிஷ்னலாக பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் செக்டர் ஃபண்டில். ரைட். அதே போல் இந்த இன்கம் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது பாண்டு ஃபண்டு அதாவது செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணக்கூடியது இன்கம் ரெகுலர் இன்கம் தந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ரெகுலர் இன்கம் தருதுன்னா அவங்க எதில் வந்து முதலீடு செய்வாங்க, என்ன வகையான முதலீடு அது? இப்போ எப்படி வந்து நம்மகிட்ட இருக்க பணத்தை வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ இதில் பாண்ட்ஸ்லேயே நம்ம வந்து டைரெக்டாக முதலீடு பண்ணுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியை வந்து நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுற பணத்தை கடன் பத்திரங்கள் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கார்பரேட் ரேட்டில் பண்ணுவாங்க, ட்ரெஸரி பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மணி மார்க்கெட்டில் பண்ணுவாங்க, ஓவர் நைட் ஃபண்ட்ஸில் பண்ணுவாங்க. ஸோ இதில் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா அதனால வந்து இப்போ வந்து ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுலேயும் கூட அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணி வந்து டிஃபால்ட் ஆகலாம். இப்போ சப்போஸ் வந்து AAA ரேட்டட் பாண்டில் பண்ணியிருப்பாங்க, AA ஆகலாம், அது வந்து ரிஸ்க். அதுலேயும் வந்து ரிஸ்க் இருக்குது. ஆனால் பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ரிஸ்க் கிடையாது. பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஏற்றம் மாதிரி அதில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 7% 8% தான் நம்ம வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், ஓரளவுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். பட் அதுலேயும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்குது. ஆமாம். இப்போ லிக்விட் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க, அதுவும் இதுவும் ஒன்றா அல்லது வேறையா? லிக்விட் ஃபண்டுக்கும் கார்பரேட் பாண்ட் ஃபண்டு அதுக்கெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த அவங்க செய்யக்கூடிய முதலீடு. இப்போ வந்து லிக்விட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு less than 1 year மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய பேப்பர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கார்பரேட் பாண்ட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து AAA AA ரேட்டட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 years 4 years மெச்சூரிட்டிஸ் இருக்கக்கூடிய இருக்கும். அதே மாதிரி 100% கில்ட் ஃபண்டு வந்து முதலீடு பண்ணுவாங்க, RBI பாண்டு அந்த மாதிரி. ஸோ அது வந்து 100% ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பாண்ட்லே வந்து முதலீடு பண்ணுவாங்க. லிக்விட் ஃபண்டு வந்து less than 1 year மெச்சூரிட்டி உள்ள பேப்பர்ஸில். ஓகே. அதே போல் டிவிடெண்ட் ஆப்ஷன் ஒன்று சொல்கிறாங்க எல்லா சில மியூச்சுவல் ஃபண்டுக்கு. அந்த டிவிடெண்ட் ஆப்ஷனுங்கிறது என்ன, அது எப்படி செயல்படுது? இப்போ டிவிடெண்ட் ஆப்ஷனுக்கு தான் வந்து இப்போ என்னென்னா சரியாக கேட்டீங்க. இப்போ வந்து ஏப்ரலில் வந்து அந்த டிவிடெண்ட்ங்கிற பேரே வந்து மாற்றிருக்காங்க, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் விட்ரால் அப்படின்னு. ஸோ அதாவது இப்போ வந்து நிறையா முதலீட்டாளர்களுக்கு குழப்பமே என்ன அப்படின்னா பங்குகளில் வந்து இப்போது வந்து ரிலையன்ஸில் வந்து டிவிடெண்ட் வருது, ஸ்டேட் பேங்க்லேருந்து டிவிடெண்ட் வருதுன்னா அது வந்து சர்ப்ளஸாக வந்து கிடைக்கிறது. மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 1 லட்சரூபா முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து 1,12,000 அந்த ப்ராஃபிட்டோடு சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அப்போ டிவிடெண்ட் வந்து ஒரு 12,000 கொடுக்குறாங்க அப்படின்னா கேபிட்டல்லேருந்து எடுத்து தான் கொடுப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிதி ஆலோசகர் திரு தில்லை மகேந்திரனுடன் மியூச்சுவல் ஃபண்டு தொடர்பாக நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், உரையாடி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அந்த டிவிடெண்ட் ஃபண்ட் ஆப்ஷனை பற்றி கேட்டிருந்தேன், அது எப்படி செயல்படுது, எப்படி டிவிடெண்ட் தராங்கன்னு சொல்லும்போது ஒரு விளக்கம் ஆரம்பிச்சிங்க. மேற்கொண்ட மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாபமோ நஷ்டமோ எல்லாமே வந்து அந்த யூனிட்ஸில் தான் உங்களுக்கு வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ இப்போ வந்து பங்குகளில் வந்து வர்றது வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது, என்ன சர்ப்ளஸ் இருக்கோ அது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சர்ப்ளஸ் தான். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே அந்த என்ஏவி வந்து நமக்கு வந்து குறையும். அதனால வந்து இது வந்து அடிஷ்னலாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது சில பேருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டல் குறைஞ்சது, உதாரணத்துக்கு இன்றைக்கி 10 ரூபா யூனிட்ஸ் வந்து 12 ரூபா ஆயிருக்கு, அதில் வந்து 2 ரூபா டிவிடெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாய் ஆகிடும். கரெக்ட். திரும்ப அப்போ என்ன கம்மி என்ன ஆகிடும். அப்போ என்ன, நான் டிவிடெண்ட் வந்து சர்ப்ளஸ் தானே, ஏன் வந்து 10 ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அதனால வந்து என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இப்போ ஒரு 5 ஆண்டுகள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 5 ஆண்டுகளுக்கு வந்த டிவிடெண்டே நம்ம வந்து விட்ரா பண்ணும்போது அந்த டிவிடெண்டையும் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இருக்கிற மார்க்கெட் வேல்யூவும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துட்டு
மொத்தமாக வந்து கூட்டி பார்த்தோன்னா நம்ம முதலீடு பண்ண தொகையை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது, அப்போ இது லாபம் அப்படிங்கிறதான் கணக்கு பார்க்கணுமே ஒழிய நம்ம வந்து நான் டிவிடெண்ட்லாம் தனியாக வச்சுட்றேன், நான் போட்டது 100,000 ரூபாய் ஆனால் எனக்கு வந்தது 75,000 ரூபாய் தான் வந்திருக்கு, ஆனால் டிவிடெண்ட் ஒரு 50,000 ரூபாய் வாங்கியிருப்பார். ஸோ அதனால அதில் டிவிடெண்டாக வாங்குறதுல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இப்போ டிவிடெண்டாக வாங்காமல் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் அந்த பணத்தை வந்து அந்த எண்ணெய் மதிப்புக்கு வேறு யூனிட்டுகளாக வாங்கிடுவாங்க, ஆனால் டிவிடெண்ட் நம்ம கையில் கிடைக்கும் போது நம்ம அதை செலவழிப்போம். ஆமாம், இல்லையா, அல்லது வேறு எதுக்காக பயன்படுத்துவோம். அப்போ அந்த திட்டத்திலேயே வளரக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த ரூபாய்க்கு அந்த டிவிடெண்டுக்கு கிடைக்காம போயிடுது. கண்டிப்பாக. அப்போ நீங்க சொல்ற மாதிரி டிவிடெண்ட் அப்படிங்கிற வார்த்தையே வந்து அதுக்கு சரியாக இல்லை, சரியா இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனி திட்டங்கள்லையும் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லையும் வந்து டிவிடெண்ட் ஆப்ஷன் க்ரோத் ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள திட்டத்தினுடைய என்ஏவி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு ஆரம்பித்தது ஒரு 20 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, க்ரோத்தோட என்ஏவி வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் 50 ரூபாய் இருக்கும். ஸோ அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து க்ரோத்தில் வந்து இப்போ சில இன்வெஸ்டருக்கு வந்து வெல்த் கிரியேஷன் லாங் டேர்மில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு க்ரோத் ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து ரிட்டையர்ட் பர்சனாக இருக்காங்க, சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரெகுலராக கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் எடுத்துக்கலாம். அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டேக்ஸில் அப்படி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஆப்ஷனை விட டிவிடெண்ட்லாம் வந்து டிடிஎஸ்லாம் பிடிக்கிறாங்க, அதுக்கு பதிலாக குமுலேட்டிவ் ஆப்ஷனில் கொடுத்துட்டு சிஸ்டமேட்டிக் விட்ராலோ இல்லை எப்போ நமக்கு பணம் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா அதுதான் நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஆமாம். சரி, இப்போ ஒரு நேயர் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு, நம்ம மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்களை வந்து ஆஃப்லைனில் பண்ணலாமா இல்லை ஆன்லைனில் பண்ணலாமா, எது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அதற்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது ஆஃப்லைனாக ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து ஆஃப்லைன் பொறுத்தளவுலாம் ஃபஸ்ட் டைம் மட்டும் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து கிராம பகுதியில் இருந்தாலும் சரி நகர்ப்புறங்களில் இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் வளர்ந்த காரணத்தினால இப்போ நிறைய மொபைல் ஆப்லாம் கூட வந்திருக்கு. அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுடைய சைட்லயே போயிட்டு நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா ஆன்லைன் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் தான் வேணும், ஒரு லேப்டாப் தான் வேணும், நீங்க சொன்ன மாதிரி மொபைல் ஆப் வந்துச்சு. ஸோ ஆன்லைன் வந்து கை கடக்கமா இருக்கு. நீங்க வந்து ஒரு வைஃபை தொலைத்தொடர்பு மட்டும் இருக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா. சரி, எங்க இருந்தாலும் நம்ம வந்து முதலீடு பண்ண முடியும். ஆனா ஆன்லைன்ல பண்ணும்போது என்ன அப்படின்னா நிறைய டூப்ளிகேட் ஆப்லாம் இருக்கு, வெப்சைட்ஸ்லாம் இருக்கு, அதனால நெட் பேங்கிங்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து பண்ணணும். எல்லா இதுலேயுமே பண்ணக்கூடாது. ஆன்லைனில் பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்ச புரோக்கிங் கம்பெனிஸ் வழியாகவோ இல்லை டிமேட் வழியாகவோ பண்ணுறது ஒரு சிறந்தது. அப்படி இல்லை நம்ம வந்து டைரக்ட் ஸ்கீமில் தான் வந்து நம்ம முதலீடு பண்ணோம், நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணோம், டைரெக்டாக தான் பண்ணோம் அப்படிங்கன்னா நல்ல தெரிஞ்ச முதலீட்டாளர் இருந்தாங்க அப்படின்னா அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலே போயிட்டு டைரெக்டாக வெப்சைட்டில் போயிட்டு பண்ணுறது நல்லது. கரெக்ட். ஏன்னா ஒவ்வொரு நிறுவனங்களுமே அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஆப் வச்சிருக்காங்க, கண்டிப்பா. அது அவங்களுக்குன்னு உரிய ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, அதன் மூலமாக நம்ம இயங்கினோம்னா சேஃபா இருக்கும். ரைட். அதே போல டைரக்ட் அப்படி ரெகுலர் அப்படின்னு சொல்றீங்க, டைரக்ட்ங்கிறது ஒரு வாடிக்கையாளர் அவரே டைரக்டா தொடர்பு கொள்றது இல்லையா. அப்போ அது வந்து இப்போ ரெகுலர் அப்படிங்கும் போது ஒரு சில கமிஷன் வந்து ஏஜென்ட்டுக்கு போகுது. எவ்வளோ கமிஷன் போகுது? இப்போ ரொம்ப குறைவாகத்தான் போகுது அப்படின்னு கேள்விப்படுறேன். அதற்கு இதற்கு என்ன வித்தியாசம், எது லாபகரமானதுன்னு சொல்லுங்களேன். அதாவது இப்போ வந்து விஷயம் தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து நல்லா எந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா போகுது, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் எந்த திட்டங்களில் தேர்க்கணும். ஏன்னா நம்ம நிறைய வகைப்பாடுகளை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், லார்ஜ் கேப், மிட் கேப், லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு. இந்த ஒரு இந்த எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.5%-3/4% தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏஜென்ட் வழியாக போகிறதுக்கும் இல்லை நம்ம டைரெக்டாக போறதுக்கும். இந்த 0.5%-3/4% சேவ் பண்றதுக்காக நம்ம வந்து டைரக்டா போகும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம தெரியாத ஏதாவது திட்டத்துல வந்து நம்ம சேர்ந்துருவோம். சேர்றதுனால வந்து நம்ம வந்து பங்குச்சந்தை உயர்ந்தால் கூட நமக்கு வந்து அந்த லாபத்தை ஈட்ட முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு லார்ஜ் கேப் இருக்குது அப்படின்னா ஒரு அதிலே வந்து இப்போ 40 லார்ஜ் கேப் கம்பெனியோட ஸ்கீம்ஸ் இருக்கும். அதில் top 1 பார்த்தீங்கன்னா வந்து 30%-40% இருக்கும். அதில் பாட்டமில் இருக்க பார்த்தீங்கன்னா 7%-8% தான் வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்க, ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து இதில் சரியான வந்து நம்ம வந்து இந்த 0.5%-0.5%-க்காக நம்ம வந்து
தவறுதலாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 10% 15% நம்ம வந்து ஒரு தகுந்த ஆலோசனை கூட கூடுதலான ஆதாயம் கிடைக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு 6% பெரிய விஷயம். நம்ம அவருக்கு நம்மளே முட்டியும் போதும் பொழுது நமக்கு குறைவாக அவருக்கு கொடுக்கறதுனால வந்து நம்ம வந்து ஒன்றும் குறைக்கிறது வந்து நம்ம ஆலோசனை பண்ணிக்கலாம். ஒரு ரெகுலராக வழக்கமான ஆலோசகர் மூலமாக பண்ணும்போது அவங்களோட ஆலோசனைகளும் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணலாம் இல்லையா, நமக்காக அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக, அதாவது அது மட்டும் அல்ல, நம்ம வந்து ரெண்டுமே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளே வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம பண்ணுறது பதிலாக நம்மளும் வாட்ச் பண்ணணும், ஆலோசகர் சொல்கிறதையும் கேட்கணும். ரெண்டுமே பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம சரியான பாதையில் போகிறோமா அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். டபுள் செக் பண்ணப்படும். அதே மாதிரி இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக விழுந்தது. நம்ம வந்து சுயமாக செயல்படும் போது நமக்கு ஒரு ஆறுதலுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு முகவரோ இல்லை ஆலோசகரோ இருப்பார். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னா என்ன மார்க்கெட் விழுத அப்படின்னா பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது அப்படிம்பார். திருப்பி ரெக்கவர் ஆகிடும். ஏன்னா அவருடைய அனுபவத்தில் வந்து அதை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கூடுதல் முதலீட்டாளர்களுக்கு இருக்கும். நம்மளே சுயமாக முதலீடு பண்ணும்போது ஐயோ பங்குச்சந்தை விழுந்துச்சு இன்னைக்கு வந்து பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கோடி கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பயம் வந்து அச்ச உணர்வு நமக்கு இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும்போது அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம வந்து இப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க, இன்கேஸ் ஏதாவது அசம்பாவது நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த முகவர்களுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மை தவிர வேற ஒருத்தர் விஷயம் தெரிஞ்சு அதை டீல் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கார் இல்லையா, கண்டிப்பாக அவர் மூலமாக அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதனால டேரெக்டாக நம்ம பண்ணலாம் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி டூப்ளிகேட்டு மற்றபடி இந்த எரர் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கலைஞ்சிட்டு ஒரு நல்ல நிறுவனத்தினுடைய அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய அதனுடைய வெப்சைட் மூலமாகவே நம்ம பண்றது நல்லது. அதுல கை தேர்ந்தவர்கள் அதுல டைரக்ட்லா முதலீடு பண்றது நல்லது. அப்படி விஷயம் தெரியல, கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னா ஒரு முகவர் மூலமா போகலாம், அது அந்த ஆலோசகர் மூலமா போகலாம். சரி, இப்போ ஹைபிரிட் ஃபண்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த ஹைபிரிட் ஃபண்டு அப்படிங்கிறது என்ன, டைவர்சிஃபைடு ஃபண்டுலேருந்து இது வேறுபட்டதா? அதுவும் இதுவும் ஒன்று தான். அதுதான் நான் இப்போ ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பேலன்ஸ் ஃபண்டு ஹைபிரிட் ஃபண்டுக்கோட பேர் தான் ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபிரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்விட்டி பேஸ்டு ஹைபிரிட் இருக்குது, அதே மாதிரி கடன் பத்திரங்கள் சார்ந்த இப்போ 60% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற ஹைபிரிட் ஃபண்டும் இருக்குது. 60 அதாவது கடன் பத்திரங்கள் அதிகமாக முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டுகளும் இருக்குது, அதாவது ஹைபிரிட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஈக்விட்டி அதிகமாக வச்சுருப்பாங்க. உடனே தேவையில்லை அப்படின்னா நம்ம அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னா அதை வந்து லிக்விட் ஃபண்டுக்கு ஷார்ட்டமாக பண்ணிக்கலாம், நம்மளே மாற்றிக்கலாம். இப்போ ஆன்லைனில் பண்ணக்கூடிய முதலீட்டாளர் இருந்தால் ஆன்லைன்லயே நம்ம வந்து சுவிட்ச் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஆஃப்லைனில் பண்ணுறதா நம்ம வந்து சுவிட்ச் ரெக்வஸ்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து பங்கு வந்து இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அதுவும் வந்து ஸ்டாண்டிங் அதுதான் சொன்னேன், எஸ்டிபி இருக்குது, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுக்கலாம். இப்போ எப்படி எஸ்ஐபி வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து போகுதோ அதே மாதிரி எஸ் டபிள்யூபி வந்து விட்ரா பண்றது. எஸ்டிபிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ல மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பங்குச்சந்தை உச்சத்துல இருக்கு இல்ல குறைஞ்சிருமோ இல்ல அதிகமாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால லம்சமா இன்வெஸ்ட் பண்ணாம லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இப்ப பேங்க்ல இருந்து நமக்கு போறது பதிலாம் பேங்க்ல இருந்து மொத்தமா வந்து லிக்விட் ஃபண்ட்ல போயிடும். லிக்விட் ஃபண்ட்ல வந்து எப்படி நம்ம சேவிங்ஸ் பேங்க்ஸ்ல வந்து நமக்கு வந்து 4.5% கிடைக்குதோ அதே போல லிக்விட் ஃபண்ட்லயும் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும், கேபிட்டல் சேஃபா இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு மாறிட்டே இருக்கலாம். அதாவது நீங்க வெறும் நம்மளுடைய 1 லட்சத்தை மொத்தமாக வச்சிருந்து எஸ்ஐபியில் வந்து நம்ம மாதம் மாதம் 2000 ரூபாய்க்கு போடுறோம், அதுக்கு பதிலாக ஒரு பெரிய ஒரு 5 லட்சம் அந்த மாதிரி ரூபாய் இருக்கு, அந்த ரூபாயை வந்து முதல்ல லிக்விட் ஃபண்ட்ல மாத்திட்டு அதுல இருந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு மாத்தி அதுல இருந்து மாசம் 2000 போட்டோம் 5000 போட்டோம் அப்படின்னா அதுல இருந்து. ஆமா, ஏன்னா இப்ப எஸ்பி அக்கௌண்ட்ல இருந்துன்னா உங்களுக்கு அதுல 3% தான் நமக்கு கிடைக்கும், கூடுதலா இங்க ஒரு 1.5% கிடைக்கும். அதே மாதிரி லம்சமா நம்ம முதலீடு பண்ணிட்டு நஷ்டத்தை ஏற்படுத்த போதெல்லாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தேவையில்லாத போது நிப்பாட்டி வச்சுக்கலாம்.
அதுவும் பண்ணிக்கலாம். அது அதே மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தவரை ஆரம்பிக்கிறதும் நிறுத்துவதும் வந்து மிக சுலபம், எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். அதே போல இப்போ ஆன்லைன்ல பண்ணும்போதும் சரி ஆஃப்லைன்ல பண்ணும்போதும் சரி நம்ம தேவையான பொழுது நிப்பாட்டிக்கலாம், திரும்ப வருது நம்ம தொடங்கிக்கலாம். கண்டிப்பா. சரி, இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆரம்பிக்கிறேன் நான், அதில் முதலீடு செய்யணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், எப்படி அதை பண்ணணும், நானா சுயமா பண்றதா எப்படி பண்ணணும், இல்ல ஒரு ஆலோசகர் மூலமா பண்றதா, அவர் எப்படி பண்ணி தர்றாரு எனக்கு? எல்லாத்துக்குமே வந்து ப்ரொசீஜர் ஒண்ணுதான், அதாவது கேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நோ யுவர் கஸ்டமர் இதுதான். இப்போ வந்து எப்படி வங்கி கணக்கோ டிமேட் கணக்கோ துவக்கிறதுக்கு பேசிக் டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு இருக்கணும், அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று இருக்கணும், வங்கி கணக்கு இருக்கணும், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்தனா. இதை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஆஃப்லைன்ல பண்றது கேஒய்சி. கேஒசி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நான் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து நம்ம வந்து ஒரு தடவை கேஒசி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து யார் டைரெக்டாகவும் பண்ணலாம், ரெகுலராகவும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப்லைன் மெத்தட். இப்போ வந்து இகேஒசி ஆதார் ஓடிபியை வச்சும் பண்ணலாம். இப்போ கேம்ஸு கார்வி அந்த மாதிரி சைட்டில் போயிட்டோ பண்ணிக்கலாம். அதில் வந்து இகேஒசி மூலமாக ஓடிபி பண்ணிக்கலாம். அதில் வந்து பண்ணுறதுனாலையும் கேஒசி ஒன்ஸ் கேஒசி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதே போல் இப்போ கோல்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, கோல்டு ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி, கோல்டு பீஸ் மாதிரியா, இது இடிஎஃப் மாதிரியா, இது என்ன விதமாக இயங்குது? மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய கோல்டு ஃபண்ட் எப்படி இயங்குது? மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எப்படின்னா, எப்படி நான் மியூச்சுவல் ஃபண்டை கான்செப்டே என்னென்னா பப்ளிக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண முடியும், என்ன முதலீட்டாளர் சார்பாக முதலீடு பண்ணுறாங்க, பங்கு சந்தையிலையோ இல்லை கடன் பத்திரங்களோ இல்லை தங்கத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதில் இது. அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் மாதிரி வரும், அது பங்கு சந்தையிலேயே வந்து ட்ரேட் ஆகும் உங்களுக்கு. இன்னைக்கு கோல்டு கோல்டு ஃபண்ட் அப்படின்னா கோல்டு நிறுவனங்களுடைய ஷேர்ல முதலீடு பண்ணுவாங்களா, இல்ல கோல்டுலயே அப்படியே டைரக்டா முதலீடு பண்ணுவாங்க? அது ரெண்டு தனித்தனி கேட்டகரி வைஸா இருக்கு சார். அதாவது அது வந்து ஈக்விட்டி ஃபண்ட் கேட்டகரியிலே வந்துடும் உங்களுக்கு. அதுதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த தீம் ஃபண்டு செக்டர் ஃபண்டு அந்த கேட்டகரியெல்லாம் வந்துடும். இப்ப கோல்டு மைன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, அது தனி. அந்த இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியுடைய பங்குகள் ஏற்ற இறக்கங்கள் தாழ்ந்தால எப்படி கோல்டு விலையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி அந்த பங்குகளும் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து சிறு முதல இது கூட பண்ணிக்கலாம், ஒரு கிராம் கூட நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை, யூனிட்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும், அதனால அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 100 ரூபா முதலீடு பண்ணுறேன்னா அதில் அதில் எவ்வளோ பாயிண்ட் புள்ளி கிராம் கிடைக்குமோ அவ்வளோ கிராம் வந்து அதில் கிடைக்கும். ஸோ அது மாதிரி வாங்கிக்கலாம். அது இல்லாமல் அதே மாதிரி அக்குமுலேட் ஆகும்போது அதை நம்ம வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு நம்ம தேவையான தங்கத்தையோ இல்லை வேறு பொருளையோ வாங்கிக்கலாம் இல்லையா? ஆமாம், அந்த வாய்ப்பு வந்து இந்த கோல்டு ஃபண்ட் கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ சந்தையில் என்ன கோல்டோட ரேட் வித்தியாசம் இருக்கோ அதே தான் அதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, அப்போ நீங்கள் நம்ம தங்கம் வந்து தொடர்ந்து விலை ஏறும், அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு முதலீடு எஸ்ஐபி முறையில் வந்து நம்ம கோல்டு ஃபண்டு வாங்கிட்டே இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. சரி, இப்போது வேறு என்ன விதமான வருமான வரி சலுகைகள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருக்கு? இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்ஃபை ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 1 இயருக்கு மேலே வந்து அப் டு 1 லேக் வரைக்கும் நம்ம வந்து விட்ரா பண்ணோம்னா வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அதுக்கு மேலே வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு வரும். அதே மாதிரி கடன் பத்திரங்கள் சார்ந்த இதில் வந்து அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். அதுக்கு மேலே வந்து லாங் டேர்ம், லாங் டேர்மில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்குது. இப்போ வந்து வங்கியில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டு லிக்விட் ஃபண்டு இன்கம் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணுறதுக்கும் என்ன அப்படின்னா வங்கிகளில் வந்து நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் என்னவோ 30% அப்படின்னா 30% தான் வரும். இங்கே வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்குது. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா இன்ஃப்ளேஷனோட பேஸ் பண்ணி வரும். அதை வந்து இண்டெக்ஸ் வந்து எவ்ரி இயர் கொடுப்பாங்க. அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்குது, இப்போ அப்போ வந்து 6%, அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து 6% தான் இருக்குன்னா அதில் ஒன்றும் மேஜராக ஒன்றும் ப்ராஃபிட் கிடையாது உங்களுக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் 7% அப்படிங்கிறது அந்த 1% ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் அந்த அந்த லாபத்துக்கு மட்டும் நம்ம வந்து வரி செலுத்தினா போதும். ஸோ முழுமையான ஒரு இப்போ எஃப்டியில் வந்து மொத்த லாபத்துக்கும் வந்து நம்ம செலுத்தணும். இதில் வந்து இண்டெக்ஸேஷன் அந்த என்ன வரி சலுகை கிடைக்கும், லாக்இன் பீரியட் இருக்கும் உங்களுக்கு. இந்த வரி சலுகை அப்படிங்கறது 1.5 லட்சம் உள்ளதான் மேற்கொண்டு கிடைக்குமா?
இல்லை அந்த 1.5 லட்சம் தான் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து வரி செலவே நமக்கு தேவையில்லைன்னா அந்த ஃபண்டே நம்ம சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, அதே போல் லாக்இன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அந்த லாக்இன் 3 வருஷத்துக்கு 3 வருஷம் அதில் எஸ்ஐபியாக இருக்கும்போது நிறைய பேர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா 3 வருஷம் முடிஞ்சோடனே மொத்தமாக எல்லா பணத்தையும் கிடச்சிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அதில் இந்த எஸ்ஐபி முறையில் இஎல்எஸ்எஸ் திட்டத்தில் போனோம்னா அந்த லாக்இன் எப்படி செயல்படுதுன்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். அதாவது இப்போ அந்த ஒரு நேயர் கேட்ட மாதிரி யுலிப் திட்டத்திலையும் சரி இஎல்எஸ்எஸ் திட்டத்திலையும் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு 86 வரும். இப்போ யுலிப் திட்டத்தில் ஒரு 5 வருஷம் நம்ம வந்து ப்ரீமியம் செலுத்திட்டு வந்தோம்னா 6வது வருஷத்தில் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே இது இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் வந்து அதே மாதிரி நம்ம 3 வருஷம் செலுத்திட்டு மொத்தமாக நம்ம எடுக்க முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் நம்ம என்ன செலுத்தினோமோ அதை வந்து 4வது வருஷத்தில் நம்ம வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி 2வது வருஷத்தில் உள்ளது அதுக்கு அடுத்த வருஷமாக பண்ண முடியும். எப்படி முதலீடு பண்ணோமோ அதே மாதிரி இந்த வருஷம் இந்த மாதம் ஒரு 5000 ரூபாய் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த 5000 ரூபாய் தான் 3 இயர்ஸ் லாக்இன். ஒவ்வொரு அந்த மாதம் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு தொகையுமே அந்த அதுக்கு வாங்கின யூனிட்டுகள் அனைத்துமே 3 வருஷத்தை முடிச்சாகணும் கண்டிப்பா இல்லையா? அப்ப முழுமையாக ஒரு 3 வருஷத்துக்கு முடிச்சாகணும்னா 6 வருஷம் ஆகும் கண்டிப்பா. மொத்தத்தையும் எடுக்கிறதுக்கு 6 வருஷம் 6 வருஷம் ஆனா பார்சியலா எடுத்துக்கலாம். ஆமா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம சிஸ்டமேட்டிக் கூட பண்ணிக்கலாம். சரி, அப்ப அது வந்து எப்போதுமே நம்ம இதுல முதலீடு செய்யும் பொழுது வளர விட்டுட்டு எப்போ எப்போ நமக்கு தேவையோ எப்போ ஆதாயமாக இருக்கோ தேவையும் ஆதாயமும் கருது. ஏன்னா இப்போ வந்து திடீர்னு போய் எடுத்துட்டோம்னா விலை குறைஞ்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம எடுத்தோம்னா பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஒரு வளர்ச்சி வந்துட்டுருக்கு அப்படின்னா அது வளர்ச்சியாக இருக்கும்பொழுது எடுக்கிறதா நல்லது இல்லையா? அப்போ எப்படி வந்து வித்ட்ராயல் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாலும் எப்போ அதை பயன்படுத்தணும்னு சொல்லுங்கள். அதாவது என்னை பொறுத்தவரை என்ன சொல்லணும்னா என்னோடய கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணுறது எப்படின்னா எப்படி பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து 15 வருஷம் அந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து 1,50,000 ரூபாய் முதலீடு பண்ணிகிட்டே வருவாங்க. அதே மாதிரி இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்லேயும் வந்து நீங்கள் வந்து 3 வருஷம் 4 வருஷம் அப்படிலாம் ஒன்றும் கணக்கு வச்சுக்க வேண்டாம். வருஷம் வருஷம் அந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம முதலீடு பண்ணிட்டே வந்தோம்னா 15 ஆண்டுகள் வரும்போது உங்களுக்கு அதுவே ஒரு ரிட்டைர்மெண்ட் காப்பஸா வந்து கிரியேட் ஆயிருக்கும். பிபிஎஃப்ல வந்து 7% 8% கிடைக்கிறத விட இங்க வந்து 12% இல்ல ஆவரேஜா கிடைச்சிரும். ஆவரேஜா இருக்கும் உங்களுக்கு வரிச்சலையும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு காப்பஸும் வந்து கிரியேட் ஆயிருக்கும். நீங்க வந்து அதுவே வந்து ஒரு பென்ஷனாவோ இல்ல இதுவாவோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்க அப்பப்போ வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பதிலா அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணியாச்சு அப்படின்னா அது 4வது வருஷத்துலேருந்து அந்த முதல் வருஷத்தை முதலீடு பண்ணதே எடுத்துகிட்டு திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓ, அந்த பணத்தை எடுத்து திருப்பி ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புதுசாக ஒரு நம்ம வந்து ஒரு பணத்தை கொண்டு ஓ அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு அதே திருப்பி பண்ணிடலாம். அதே ஸ்கீமில் பண்ணலாம் இல்லை வேற ஒரு ஸ்கீமில் வந்து பண்ணலாம் லாக்இன் பீடு. ஸோ ஒரு 3 வருஷம் தான் நம்ம வந்து அந்த ஸ்கீமில் முதலீடு பண்ணாலும் இதெல்லாம் வந்து ஒரு சுலபமான வழிகள். பட் வெல்த் கிரியேஷனுக்கு இதெல்லாம் அட்வைசபிள் கிடையாது. அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? வெல்த் கிரியேஷன் தான் நான் சொல்றேன். அதாவது பிபிஎஃப் மாதிரி நீங்க அதுல ஸ்டே பண்றது நல்லது. இது வந்து நமக்கு வந்து வருஷா வருஷம் ஒரு டாக்ஸுக்காக நம்ம வந்து பணம் இல்ல தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிற முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனை வந்து பண்ணிக்கலாம். வெல்த் கிரியேட் பண்ணணும் நீங்க வந்து ஒவ்வொரு இடைவிடாமல் நீங்க புதுசாக பணம் போட்டுட்டே இருக்கணும். முதலீடு பண்றதுல இருந்து பணத்தை வந்து வேற வழி இல்லை. வெளியில கடன் வாங்கி பண்ணுங்க அந்த பணத்தை எடுத்து அதுல கண்டிப்பா இல்ல வித்ட்ரா பண்ணிட்டு பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி 3 வருஷம் லாக்இன் முடிஞ்சிருக்கும். இப்ப 15 வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 3 வருஷம் லாக்இன் எப்பயும் முடிஞ்சிருக்கும். அந்த பணத்தை நம்ம எடுத்துட்டு இதுலயே முதலீடு பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒன் டைம் வாங்கக்கூடியதற்கும் எஸ்ஐபிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இந்த ஒன் டைம் முதலீடு செய்யறதுக்கும் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யறதுக்கும் இருக்கக்கூடிய எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சாதகங்கள் என்னன்னு சொல்லுங்களேன். எஸ்ஐபி அதாவது நம்ம வந்து முதலீடு பண்ணாலே எஸ்ஐபியில தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மொத்தமாகவும் பண்ணலாம். சில டைம்ல வந்து மொத்தமாக பண்ணுறதே வந்து நமக்கு வந்து லாபமாக இருக்கும். இப்போ கடந்த மார்ச் அதாவது 2020 மார்ச்ல நம்ம வந்து மொத்தமாக பண்ணியிருந்தோன்னா எஸ்ஐபி விட அதிக லாபம் கிடைச்சிருக்கும். ஆமாம், ஏன்னா எஸ்ஐபியில வந்து நமக்கு வந்து குறைவாக இருக்கும். அதனால எஸ்ஐபி வந்து நமக்கு யாருக்கு தேவையோ அவங்க பண்ணிக்கலாரு. முதல்ல வந்து பணத்தை வந்து பணம் குறைவாக இருக்குது நம்மளால ஒரே தடவையால் நம்மளால முதலீடு பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற முதலீட்டாளர்கள் 500 ரூபாய் இருந்தாலும் சரி 1000 ரூபாய் இருந்தாலும் சரி எவ்வளவு நம்மளால சேமிக்க முடியுமோ அது வந்து எஸ்ஐபி முறையில் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லம்சமாக முதலீடு பண்ணால் உங்களுக்கு வந்து மார்க்கெட் குறைஞ்சிரும் இல்லை நஷ்டம் அடைஞ்சிரும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். கிரெடிட் காஸ்ட் ஆவரேஜ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பண்ணிக்கலாம். அந்த முதலீட்டாளர்களுக்கு இது சேர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி போன மார்ச்சில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜூனில் வந்து மிகப்பெரிய அடி வாங்கினது. கண்டிப்பாக 50,000 to 25,000 அது மாதிரியான விழுந்தது. அப்போது வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் லாபம் திரும்ப 50,000 தொட்டு அதே மாதிரி யூனிட்டுகள் லாபம் கிடைச்சிருக்கும். ஆனால் உள்டாவா
அவங்க வந்து ஏற்றத்தில் வாங்கிட்டு அதற்கப்புறம் கொண்டு இறங்கிட்டு போகுது அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டமாகும். அப்போது வந்து ஒன் டைமாக பண்ணுறவங்க வந்து கரெக்டான தனக்குரிய காலம் எது அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கணும் இல்லையா? அதை எப்படி வந்து அவங்க இப்போ இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறத எப்படி முன்கூட்டியே எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான், அதாவது இப்போ வந்து பங்கு சந்தையில் நேரையாக முதலீடு பண்ணுறவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க்லாம் பண்ணணும். பட் மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்த லெவலும் நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அதுக்காக வந்து இப்போ முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போ கூட முதலீடு பண்ணலாம், பட் நம்மளுடைய காத்திருப்பு காலம் வந்து ஒரு 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருந்தேன்னா தாராளமாக இப்போ கூட முதலீடு பண்ணலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட அதிகமாக எப்போ போகுதோ அப்போ நம்ம வித்து லாபம் சம்பாதிச்சிக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன் தந்தாலும் அவங்களே வந்து சேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அதிகமாக வந்து அதில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மார்க்கெட்டையும் வாட்ச் பண்ணிக்கணும். இது வந்து ஏற்ற தருணமா அப்படின்னு பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து லம்சமாக ஒரே தடவையில் இன்வெஸ்ட் பண்ணாமல் முதலீடு பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி பகுதியாக பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய எதிர்கால திட்டங்களையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இது வந்து ரிட்டைர்மெண்ட் ஃபண்டு, இது வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் மேரேஜுக்காக ஃபண்டு, இல்லை ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, அந்த மாதிரி அதுக்கு தகுந்தாலும் வந்து நம்ம திட்டங்களை தேர்ந்தெடுக்கிறது நல்லதாக. எஸ்ஐபி எல்லாம் இல்லாட்டா கூட பரவாயில்ல. நம்ம வந்து ஒரு பணத்தை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் செலவு அதை முதலீடு செய்கிறதுக்கு பதிலாக அதை பிரித்து முதலீடு செய்யலாம் இல்லையா? இப்போ 2-3 பகுதியாக பண்ணலாம் அப்படிங்கிற அப்படி பண்ணும்பொழுது அந்த ப்ரைஸ் ஆவரேஜ் அதே மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அந்த எஸ்ஐபியை பண்ணும்போதும் சரி அந்த ப்ரைஸ் ஆவரேஜ் அப்படிங்கிற இது சொல்கிறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதற்கே உரிய சிறப்பம்சம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு, அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுதுன்னு சொல்லுங்களேன். அதாவது இப்போ வந்து குமுலேட்டிவ் அப்படிம்பாங்க, அதாவது வட்டிக்கு வட்டி. இப்போ வந்து நம்ம ஒரு பேங்க் டெபாசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிவிட்டு அதே வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுவே வந்து வட்டிக்கு வட்டி வட்டியும் அதிலே போட்டுருவாங்க போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ வந்து நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் பண்ணியிருக்கோம், அது வந்து இப்போ வந்து இப்போ கடந்த மார்ச்சில் 2020 மார்ச்சில் பண்ணிங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபாய் வந்து 2 லட்ச ரூபாய் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த 2 லட்ச ரூபாய் வந்து திருப்பி அதை இந்த 2 லட்ச ரூபாயிலேருந்து பங்கு சந்தை உயருக்கு போகுதுனால அதனுடைய எஃபெக்டிவ் தான், அதை தான் குமுலேட்டிவ் தான் காம்பவுண்ட் இன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நீண்ட காலத்தில் இருக்கும்போது அதனுடைய ரிட்டர்ன் வந்து நமக்கு நல்லா ஆரம்பம். சார் அதே போல இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ப்ரைஸ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ப்ரைஸ் ஆவரேஜ் எப்படி ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்களேன். ப்ரைஸ் ஆவரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதான் ருபி காஸ்ட் ப்ரைஸ் ஆவரேஜ். இப்போ கோல்டுலேயும் பண்ணலாம், நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி பண்ணுவோம்னா இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு ஃபண்டை ஒரு யூனிட் இப்போ வாங்கியிருக்கோம், அப்புறம் வந்து என்ன அடுத்த மாதம் வந்து 12 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆவரேஜாக வந்து பங்குனுடைய எண்ணெயோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் இருந்தால் கூட அதனுடைய ஆவரேஜ் விலை வந்து 12 ரூபாய் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் விழுந்தால் கூட 20 ரூபாயிலேருந்து 20 வந்தால் கூட நம்மளுடைய ரிஸ்க் லெவல் வந்து குறையும். ஸோ அதே மாதிரி ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அது ஈஸியாக வந்து நஷ்டத்தை வந்து குறைக்க முடியும். அதாவது நம்ம தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டே அப்படி இருக்கும் பொழுது குறையுது அப்படிங்கும் பொழுது நம்ம கூடுதல் யூனிட்டுகளாக அது கன்வெர்ட் ஆகிடுது. ஏறுது அப்படிங்கும்போது ப்ரைஸோடைய அந்த உயர்வனுடைய லாபம் வந்து நமக்கு கிடைச்சிடுது. 10 ரூபா பங்கு 12 ரூபா 10 ரூபா யூனிட் 12 ரூபா யூனிட்டுக்கு போகும்போது அந்த 2 ரூபா லாபம், அதாவது 8 ரூபாய்க்கு போகும்போது நம்ம 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய யூனிட்டுகள் அதிகமாக இருக்கும். இந்த வகையில் நமக்கு இரு வகையிலும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட காலத்தில் குறுகிய காலத்தை பார்க்கக்கூடாது, நீண்ட காலமாக பார்த்தா நல்லது அப்படிங்கிறோம். சரி, இப்போ ஓப்பன் எண்டு க்ளோஸ்டு எண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஓப்பன் எண்டுனா என்ன க்ளோஸ்டு எண்டுனா என்ன? ஓப்பன் எண்டட் அப்படிங்க பார்த்தபோது எல்லாமே அந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்னு கொடுப்பாங்க, என்எஃப்ஓ. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், 15 நாட்கள் இருக்கும். அந்த காலகட்டத்தில் 10 ரூபாய்க்கு அவங்க வந்து ஆஃபர் கொடுப்பாங்க, அந்த டைமில் வந்து முதலீடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை வந்து சந்தையில் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது செகண்டரி மார்க்கெட்லேயும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் நார்மல் ஸ்கீம்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது ஓப்பன் எண்டட்னா எனி டைம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எனி டைம் நம்ம வந்து விட்ரா பண்ணலாம். க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்டு அப்படின்னா இப்போ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான்ஸ் இருக்குது. முன்னாடியெல்லாம் க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்டு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயே நிறையா இருந்தது. அது என்னென்னா குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் நம்ம வந்து முதலீடு பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம் பீரியட் அவங்க சொல்லிடுவாங்க, 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அப்படின்னு. அந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சோடனே அப்போ என்ன மார்க்கெட் வேல்யூலோ அதில் வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. ஆமாம், சில ஃபண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் முடிஞ்சு அதை கன்வெர்ட்டட் டு ஓப்பன் எண்டடாக பண்ணுவாங்க. 3 ஆண்டுகள் முன்னாடி க்ளோஸ் ரெண்டு அதிகமாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு வாங்கிக்கலாம். அடுத்து இன்னொன்று அதே மாதிரியான சீரீஸ் அடுத்து ஆரம்பிக்கும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக இல்லையா? இப்போ வந்து ஓப்பன் எண்டு அதிகமாக இருக்கு. சரி, இப்போ இரண்டுக்கு நடுவில் இன்டர்வல் ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, அது என்னது ரெண்டு கிடைப்பட்டதாக ஒரு ஃபண்ட் இருக்கு? இல்லை, இன்டர்வல் ஃபண்ட்
பிளான்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான்ஸ் மாதிரி இப்போ வந்து எவ்ரி குவார்ட்டர்லி இல்லை ஆஃபர்லி வந்து அதை வந்து அந்த பாண்டோட மெச்சூரிட்டி முடிய முடிய அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் வந்து ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி கேட்டகரியில் தான் வரும், கடன் பத்திரங்கள் சார்ந்த இதில் வரும். அதுதான் இன்ட்ரல் ஃபண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ நம்ம என்ஏவி என்ஏவிங்கிற வார்த்தை அடிக்கடி மியூச்சுவல் ஃபண்டில் பயன்படுத்துகிறாங்க. அந்த என்ஏவிங்கிறது என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதை யார் கால்குலேட் பண்ணுறாங்க? இப்போ என்ஏவிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷனுக்கு தான். இப்போ வந்து ஒரு நான் ஒரு 1 லட்சரூபா முதலீடு பண்ணுறேன், நீங்கள் ஒரு 2 லட்சரூபா பண்ணுறீங்க, இன்னொருத்தர் வந்து 3 லட்சரூபா போடுறாரு. அதே மாதிரி அதை லாபத்தை பங்கிவிடும் போதும் வந்து நமக்கு அதுக்கு தகுந்தால வந்து நம்ம வந்து பிரித்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பர்பஸ் தான் அது வந்து யூனிட்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 லட்சரூபா போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தான யூனிட்ஸும், 2 லட்சரூபா போட்டவங்களுக்கு அதுக்கு தகுந்தான யூனிட்ஸும் கொடுக்குறாங்க. என்ஏவி வந்து பார்த்தீங்கன்னா அன்னையோட நிகர சொத்து மதிப்பு, இப்போ வந்து 30 கம்பெனியில் போட்டிருக்காங்க அப்படின்னா அதனுடைய சொத்து மதிப்பு, அதுக்கு உண்டான ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பென்சஸ்ஸு, ஏஜென்ட்ஸ் கமிஷன், மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வந்து செவியில் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு, 1.5%, 2% அந்த மாதிரி. அந்த எக்ஸ்பென்சஸை வந்து டெய்லி பேசிஸில் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து ஆண்டுக்கு வந்து 1.5% அப்படின்னா அதை டிவைடட் பை 365 டேஸாக போட்டு என்ன எக்ஸ்பென்சஸோ, அந்த ஒரு நாளைக்கு என்ன எக்ஸ்பென்சஸோ அதை வந்து எடுத்துகிட்டு அந்த என்ஏவியை வந்து கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம விற்கிறது வாங்குறது. அது நல்லா செயல்படக்கூடிய பங்குகள் இவங்க வந்து முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா அந்த என்ஏவி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகரிச்சுட்டே போகும். கண்டிப்பாக இல்லையா, அந்த என்ஏவி அதிகரிக்க நமக்கு ஆதாயம். சரி, அப்போ அதே போல் இப்போ மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் யார் நிர்வகிக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிலாம் சொல்கிறாங்க, யார் அவங்க யார் எப்படி அது, இதை யார் கண்காணிக்கிறாங்க? இவங்க வந்து இயக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே இது கண்காணிப்பின் கீழே இது இருக்குது, அது ரெண்டுமே சொல்லுங்கள். இது வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டுங்கிறதுனால செபியோட இதில் தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இஸ் எ ட்ரஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கஸ்டோடியன்ஸ் இருப்பாங்க, பப்ளிக்டேருந்து கலெக்ட் பண்ண மணியை ட்ரஸ்ட்டு அப்படின்னு, அதாவது இப்போ HDFC எடுத்துட்டீங்கன்னா HDFC மியூச்சுவல் ஃபண்ட், SBI மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த பணத்தை வந்து பாதுகாப்பாக முதலீடு இது பங்குச்சந்தையிலோ இல்லை கடன் பத்திரங்களையோ முதலீடு பண்ணி அதில் வர லாபத்தை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் செபி இருக்கிறாங்க. செபி வந்து சட்டத்திட்டங்களை வச்சுருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் லார்ஜ் கேப் கம்பெனினா அந்த டாப் 100 கம்பெனிஸ்குள்ளே தான் முதலீடு பண்ணணும். அவங்களுடைய கட்டணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் எவ்வளோ இருக்கணும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் இருக்கணும், அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி நிறைய இன்சைடர் ட்ரேடிங் அதாவது இதெல்லாம் வந்து இப்போ நடக்காமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிக்கு நிறைவாக இப்போ டிமேட் அப்படிங்கிறது இருந்தால்தான் மியூச்சுவல் ஃபண்டு தொடங்க முடியுமா, இல்லை எப்படி அதை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யுங்களா? இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவிலும் டிமேட்டு தான் அவசியம் அப்படின்னு இல்லை. டிமேட் கணக்கு இல்லாமலே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். ஆனால் டிமேட்லேயும் வந்து நம்ம வந்து வாங்கலாம். டிமேட்டில் வந்து வாங்கும்போது என்னென்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டெல்லாம் இருக்கு இல்லையா, ETF ஃபண்ட்ஸ், அதுவும் வந்து டிமேட் கணக்கு வழியாக தான் நம்ம வந்து வாங்க முடியும். இப்போ டிமேட்டில் வந்து வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே ஒரே இதில் பண்ணலாம். ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸு, கோல்டு எல்லாமே வந்து ஒரே இதில் வந்துடும். இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நமக்கு வந்து தனியாக வரும், ஆஃப்லைன்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ மியூச்சுவல் ஃபண்டு தனியாக வந்தீங்களா டிமேட் பண்ணும்போது. அதில் வந்து என்னென்னா ப்ரோக்கரேஜ் போகும் உங்களுக்கு. இப்போ வந்து டிமேட் கணக்கில் பண்ணும்போது சில நிறுவனங்கள் ப்ரோக்கரேஜ் போடுறாங்க, சில நிறுவனங்கள் பண்ணுறது இல்லை. ஆனால் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு டிமேட் இல்லாமல் வாங்கும்போதோ ஆன்லைனில் வாங்கும்போதோ இல்லை முகவர் மூலமாக வாங்கும்போதோ அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வராது. இப்போ அடிஷ்னல் காஸ்ட்டாக வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் தொடங்குறவங்க எதை மனதில் வைத்துக்கொண்டு தொடங்கணும் அப்படிங்கிற சொல்லி நிறைவு செய்யுங்க. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து சொன்ன மாதிரி நம்மளுடைய கோலை வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். இப்போ கோலை வந்து என்ன அப்படின்னா ரிட்டைர்மெண்ட், சில்ட்ரன்ஸோடைய எஜுகேஷன், அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அந்த மாதிரி நம்மளுடைய கோலை வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திட்டங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். திட்டங்களை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நம்ம அதில் வந்து முதலீடு பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு ஒருக்கா நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ ரிவைவ் மாதிரி பார்த்துக்கலாம். அது ஒன்று.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முழுக்க முழுக்க மியூச்சுவல் ஃபண்டில் தான் நான் வந்து முதலீடு பண்ணோன்னு நான் சொல்லலை. நம்ம ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்குது. நம்மளுடைய அசட் கிளாஸை வந்து எல்லா இதுலையுமே பிரித்து முதலீடு பண்ணும்போது நமக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 12% 14% நம்ம வந்து கிடைக்கும். ஏதாவது ஒரு செக்மெண்ட் குறைஞ்சா கூட நமக்கு வந்து லாஸ் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் பிரித்து எல்லா அசட் கிளாஸ்லையும், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி எல்லா அசட் கிளாஸ்லையும் பிரித்து முதலீடு பண்ணுறது ஒரு நல்லது. ஓகே, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய நிதி வளத்தை எட்ட வேண்டும் அப்படிங்கிற இலக்குக்கு மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு மிகச்சிறந்த சாதனமாக இருக்குது. அதையும் நீங்கள் சிறப்பான முறைகள் பயன்படுத்தலாம், என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற நமது கேள்விகளுக்கும் நம்ம நேயர்கள் கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்த உங்களுக்கு நேயர்கள் சார்பிலும் புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நன்றாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன். நன்றி, வணக்கம்.